மக்களுக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். ஜெர்மனி மக்களுக்காக வழங்கப்பட்ட சலுகை. ஜெர்மனியில் அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு பொதுமக்களின் சிரமத்தை குறைக்கும் நோக்கில் 3 மாதங்களுக்கு வெறும் 9 யூரோக்களில் நாடு முழுவதும் பயணிக்கலாம் என ஜெர்மன் அரசாங்கம் அறிவித்துள்ளது. எனினும் அதன் பின்னர் இந்த திட்டத்தை நீடிப்பதற்கு யோசிக்கவில்லை என்று போக்குவரத்து அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு நெருக்கடி மற்றும் பொருளாதார பணவீக்கமானது பல்வேறு நாடுகளை பெரும் நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய ஏரியொன்றில் மர்ம உயிரினம். பிரித்தானிய ஏரியொன்றில் நீந்திக் கொண்டிருந்த பறவைகளை திடீரென மர்ம உயிரினம் ஒன்று பிடித்து விழுங்கியதைத் தொடர்ந்து சிறு பிள்ளைகளும் செல்ல பிராணிகளும் அந்த ஏரிக்குள் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து ஸ்கொட்லாந்து எல்லையில் அமைந்துள்ள கம்ப்ரியா என்ற பகுதியில் அமைந்துள்ள ஓல்ஸ்வாட்டர் ஏரியின் கரையில் இந்த உயிரினம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் திட்டத்துக்கு போட்டியாக G7 நாடுகளின் திட்டம் அறிமுகம். சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்துடன் போட்டியிடும் வகையில் சர்வதேச உட்கட்டமைப்பு திட்டம் ஒன்றை G7 உறுப்பு நாடுகள் அறிமுகம் செய்துள்ளன. ஏழ்மையான நாடுகளில் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு $600 பில்லியன் நிதியை திரட்ட நாடுகள் இலக்கு கொண்டுள்ளன. திட்டத்துக்கு அமெரிக்கா $200 பில்லியன் எஞ்சிய உறுப்பு நாடுகள் $400 பில்லியன் கொடுக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவுக்கு நிபுணர்கள் விடுத்த அவசர எச்சரிக்கை. பிரித்தானியாவை அடுத்ததாக எக்ஸ் எனும் ஒரு நோய் தாக்கலாம் என சுகாதாரத்துறை நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள். சமீபத்தில் பிரித்தானியாவில் கழிவுநீர் மாதிரிகளில் குழந்தைகளை தாக்கி நிரந்தரமாக கைகால்களை செயலிழக்க செய்துவிடும் பயங்கர நோயான போலியோவை உண்டாக்கும் வைரஸ்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியது. போலியோ பெரியம்மை போன்ற நோய்களை நாம் ஒழித்துவிட்டோம் என எண்ணிக்கொண்டிருக்கும் நிலையில் சமுதாயத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட கழிவுப் பொருட்களில் அவை காணப்பட்டதால் மருத்துவ உலகமே அதிர்ச்சி அடைந்துள்ளது. போரை உடன் நிறுத்தவும் தயார். ரஷ்யா அதிரடி அறிவிப்பு. உக்ரைன் நினைத்தால் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரலாம் என ரஷ்யா தெரிவித்துள்ளது பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தகவலை ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் வெளியிட்டுள்ளார். உக்ரைன் சரணடைந்தவுடன் ரஷ்யா தனது தாக்குதலை நிறுத்தும். உக்ரைன் தரப்பு தங்கள் படைகளிடம் ஆயுதங்களை கீழே வைக்க உத்தரவிடுமாறு உக்ரைன் அதிகாரிகளை ரஷ்யா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. உக்ரைனிய தரப்பு நினைத்தால் இன்றைய தினம் முடிவதற்குள் அனைத்தையும் நிறுத்த முடியும். ரஷ்ய தேசியவாத பிரிவுகள் தங்கள் ஆயுதங்களை கீழே போட எங்கள் உத்தரவு அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் நட்பு நாட்டுக்கு உக்ரைன் ஜனாதிபதி கடும் எச்சரிக்கை. பெலாரஸ் ரஷ்யாவின் நடவடிக்கையால் போர் தாக்குதலுக்குள் உள் இழுக்கப்படுவதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி எச்சரித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தாக்குதல் 4 மாதங்களை கடந்தும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்ட நிலையில் மில்லியன் கணக்கான உக்ரைனியர்கள் அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். 110 பாம்புகளை வளர்த்த ஜெர்மன் இளம்பெண்ணுக்கு நேர்ந்த பரிதாபம். ஜெர்மன் நகரம் ஒன்றில் இளம் பெண்ணொருவர் தன் வீட்டில் அருகிலேயே பண்ணை ஒன்றை அமைத்து 110 பாம்புகளை வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் பாம்பு தன்னை தீண்டியதாக சிகிச்சை பெற வைத்தியசாலை சென்றுள்ளார். இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த பெண்ணின் பண்ணையில் ஏராளமான பாம்புகள் வளர்க்கப்பட்டு வருவதை கண்டுபிடித்துள்ளார்கள். அவற்றில் 110க்கும் மேற்பட்ட விசப்பாம்புகளும் அடங்கும். பாம்புகளை கைப்பற்றிய போலீசார் என்னென்ன விதிமீறல்கள் நிகழ்ந்துள்ளது என்பது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.